அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியசன், கட்டுமான பொறியாளர். இங்கே குமரபாளையம் சைட்டில் இருக்கோம். இங்கே வந்து நான் வந்து சைட்டில் உங்களுக்கு வந்து இந்த பின்ராடு, ஸ்பேசர் பிட்டு, அது மாதிரி வந்து எல்லடிக்கிறது, இதை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதை தான் உங்களுக்கு இதில் சின்ன சின்ன விஷயங்களை இதில் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பீம் எடுத்துப்போம். இந்த பீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 பீம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே கீழே வந்து கட்டுங்க. இங்கே வந்துருங்க, பீம் பக்கத்தில் வந்துருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னு நினைக்கிறேன். அடியில் பாருங்கள், கீழே ஒரு கம்பி இருக்குது, அதுக்கு மேலேயும் கம்பி இருக்குது. அதாவது மூணு கம்பி பாட்டமில் பாருங்கள், தெரியும். இதில் ஒன்று, சென்டரில் ஒன்று, இந்த ஓரத்தில் ஒன்று, அதுக்கு கீழேயும் கம்பி இருக்குது. அதுக்கு கீழேயும் வந்து மூணு கம்பி இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இதில் எப்படி கொடுத்துருக்கணும், 6 கம்பியாக நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயகனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கம்பியாக இருக்குது பாருங்கள், ரெண்டு கம்பியாக. இதுக்கு இடையில ஸ்பேஸுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே ஒரு கம்பி குறுக்க வச்சு கட்டிடுறாங்க பாருங்கள். இதான் ஸ்பேசர் பிட்டு. இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பாட்டம் கம்பிக்கும் அதுக்கு மேலே இருக்கிற கம்பிக்கும் இடையில வந்து ஸ்பேசர் பிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒன்று வச்சா போதும். இங்கே ஒன்று வச்சுருக்கோம். அது மாதிரி இங்கே உள்ளே பாருங்கள், அந்த இந்த இடத்துல உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள், உள்ளே இருக்குது. இதுதான் நம்ம பயன்படுத்துகிற அந்த ஸ்பேசர் பிட்டு. இதுதான் 16mm ராடை வந்து கரெக்டாக இந்த பீம் மேலே இப்படி உட்கார வைக்கிறோம். இதுதான் ஸ்பேசர் பிட்டு. ஏன்னா இந்த ரிங்கை விட்டு வெளில எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த கவரில் பிரச்சனை வரும். அதனால் வந்து வெட்டுறது வந்து ரிங் சைஸ் அந்த 7 இன்ச்சு வச்சு வெட்டிக்கிறோம். இது ஸ்பேசர் பிட்டுன்னு சொல்கிறோம். 16mm ராடு எடுத்துக்கிறோம். நம்ம 20 பீம்க்கு யூஸ் பண்ணால் 20 கூட எடுத்துக்கலாம். இங்கே வந்து 16-12 இருக்கிறதால 16 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஸ்பேசர் பிட்டு வந்து இப்போ வைக்கிறது எப்படின்னாக்கா, பாட்டம் ராடுக்கு மேலே, அதாவது வந்து ஒரு ரிங்கு இருக்குன்னா பாட்டத்தில் வர கம்பிக்கு மேலே இந்த ஸ்பேசர் பிட்டை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே கம்பி கொடுத்துறோம். அதுமாரி அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ராட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பீம் பாருங்கள் டாப்பில் ரெண்டு கம்பி இங்கே வந்து வருது. கரெக்டாக இந்த சென்ட்ரு போர்ஷனில் வந்து வந்துட்டு இங்கே வந்து எல்ஃபோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பி எக்ஸ்ட்ரா வருது. இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா கம்பின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கம்பிங்கிறது டாப்லேயே வருது. அதாவது இந்த ரெண்டு கம்பி சென்டராக ஒரு கம்பியாக வந்துடுது. இது வந்து ஸ்பேசர் பிட்டு போடுறது கிடையாது, இது வந்து எக்ஸ்ட்ரா கட்டல் மண்ட்ராடுன்னு சொல்லுவோம். இது மாதிரி நம்ம வந்து கிங் அடித்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இது மாதிரி கிங் அடிக்காமல் பண்ணியிருந்தோம்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கிற இவ்வளோ ராடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொடுத்தோம்னா இந்த எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இடத்துல வளைச்சி கட்ட முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து கம்பி வரதை வந்து இந்த மாதிரி கிங் அடித்து தான் கொடுக்கணும். இது ஸ்ட்ரைட்டாக போகிறதால இது வந்து நம்ம அடிக்க வேண்டியது. பெரிய பில்லர் இடையில கேப் இருக்குது. இந்த அவுட்ரு வர கம்பி கண்டிப்பாக நேராக வரும்போது கம்பியில் தான் வந்து முட்டுங்கிறப்ப இது கிங் அடித்து தான் அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து கரெக்டான மெத்தடு. அது மாதிரி வந்து இது வந்து சப்போர்ட் இருக்கிற பீம். இந்த இதுலேயும் சப்போர்ட் இருக்குது, இதுலேயும் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இந்த ஒரு பீம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. அப்போ வந்து இந்த சப்போர்ட் இல்லாத பீம் வந்து எங்கே ரெஸ்ட் ஆகணும்னா, நம்ம சப்போர்ட்டு மேலே இருக்கிற பீமுக்கு மேலே உட்காரணும். இந்த டாப் ராடு டாப்புக்கு மேலேயும், பாட்டம் ராடு பாட்டமுக்கு மேலேயும் அந்த மாதிரி உட்காரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் பிட்டு பயன்படுத்திருக்காங்க, அது வந்து நம்ம அதுக்கு மேலே உட்கார வச்சுருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்களுக்கு அங்கேருந்து வர கம்பி இந்த கம்பிக்கு அடியில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கும் கீழே பாருங்கள் ஒரு கம்பி இருக்குது, அதுதான் மெயின் ராடு. அதுக்கப்புறம் இந்த பீம் உட்கார வச்சிட்டோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ராடை வந்து ஸ்பேசர் வச்சு போகிறதால இதுவே நம்மளுக்கு அந்த ஸ்பேசர் மாதிரி ஆகிடுது. அதுக்கு மேலே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கோம். இந்த ஸ்பேசருக்கு மேலேயும் திருப்பி இதை போடணும்னா இந்த பீம் கண்டிப்பாக மேலே தூக்கிட்டு வந்துடும். அதனால் அது மாதிரி வராது. பாட்டம் ராடுக்கு மேலே தான் உட்கார வைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், டாப்லேயும் ஸ்பேசர் பிட்டு போட்டு எக்ஸ்ட்ரா கம்பி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ரெண்டு கம்பி த்ரூ டாப்பில் போயிடுச்சு. இது வந்து த்ரூவாக உங்களுக்கு அந்த எஜ்ஜில் இருந்து இந்த எஜ்ஜு வரைக்குமே 2x16 டாப்பில் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு. அந்தந்த ஸ்பேன்லேயும் வந்து ஜங்ஷன்லேயும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கம்பி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி கட்டல்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ தூரம் வந்துருக்குன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கை வச்சு கட்டுற பாருங்கள், இங்கே ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி.
இது வந்து ஸ்பேசர் போட்டு 2x16 வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்பேசர் இங்கே வந்து வச்சுருக்கோம் பாருங்க. இந்த ஸ்பேசர் வச்சு இதுக்கு அடியில் வந்து வச்சுக்கிட்டிருக்கோம். ஒவ்வொருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், இந்த ஸ்பேசர் வைக்காமல் இதுக்கு பதில் இன்னொரு ரிங்கு சின்ன ரிங் அடிக்கலாமா அப்படின்னு. அது தேவையில்லை. ஸ்பேசருங்கிறது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் வைக்க போகிறோம். ரிங்ஸுங்கிறது நீங்கள் ஃபுல்லாகவே அடிக்கணும். அது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன கேப்பை மெயின்டைன் பண்ணி ஒரு ரிங் அடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக கஷ்டம். ஸ்பேசருங்கிறது ஸ்பேசர் பிட்டை தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். வந்து பின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பேசர் பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பீமில் வந்து இங்கே வந்து காலம் ஜங்ஷனில் இந்த பீம் வந்து வருதுன்னா இந்த பீம் வந்து தான் உட்கார வைக்கணும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. ட்ராவல் பண்ணுறதுங்கிறது இது தான். இந்த கம்பி இழுத்துருக்கோம். இந்த கம்பி இங்கே வந்து உள்ளே வந்து வளையுது, அடியிலேருந்து வருது, இந்த பக்கம் வருது. இது மாதிரி கம்பி வளர்ச்சி பண்ணும்போது இந்த காயின் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், பிணைப்பு நல்லாயிருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீப் ஆகாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸு. ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்களோ, இங்கே 8mm 8mm இருக்குது. அதுமாதிரி 10 கொடுத்தாங்கன்னா 10 கொடுக்கணும். ஸ்பேசிங் என்ன கொடுக்குறாங்களோ ஸ்பேசிங் அதே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த பீமில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும்னா இந்த மாதிரி துருவாட்டை பிடிச்சிட்டு அதில் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5, 10, 15, 20, 25, 30, 35 இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக பிடிச்சி பார்க்கும்போது வந்து சென்ட்ரல் சென்டர் தான் அந்த கேப் இருக்கணும். அது மாதிரி கண்டினியூவாக நம்ம பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவு வந்துன்னா அது வந்து சரியாக இருக்கிற அர்த்தம். அந்த மாதிரி ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி வளைக்கிறது வந்து ஒரு பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி வரணும். பாட்டமில் வந்து வரக்கூடாது. அதை வந்து இன்ஷூர் பண்ணிக்கிங்க. இந்த விஷயங்களை இந்த ரிங்கில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது. பைண்டிங் வந்து டபுள் சைடு பைண்டிங், டபுள் சைடு டபுள் நாட்டுன்னு சொல்லுவோம். இந்த நாட்டு பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி போட்டு பண்ணணும். ஒன் சைடு மட்டும் இப்படி போட்டு கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி போட்டு இழுத்து கட்டும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த கட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பீமில் பாருங்கள், இங்கே வந்து 12mm ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், 12mm ரிங்ஸு ஆரஞ்சு கொண்டு இருக்கோம். கரெக்டாக பாருங்கள், ஆரஞ்சு கூட ரிங்ஸு. இந்த மாதிரி வந்து 12mm ரிங்ஸ் கொடுத்தா 12mm ரிங்ஸ் தான் கொடுக்கணும். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பீமுடைய டெப்த் வந்து 2 அடி. அதனால் இந்த இடத்துல லோடு வந்து அதிகமாக இருக்கும் டாப்பில். அதனால் வந்து இந்த ரிங்ஸ் 8mm போட்டால் பத்தாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து 12mm ரிங்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பீம் வரைக்கும் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8mm ரிங்ஸ் நார்மலாக போகுது. இந்த லோடு வந்து இதில் உட்காருது. இந்த பீம் வந்து இதில் உட்காருது. இந்த மாதிரி வந்து காலமில் போகிறப்ப வந்து கிங் அடித்து உள்ளே ஏற்றும் போது தான் நம்மளுக்கு வந்து இந்த கவர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இல்லைனா நம்மளுக்கு இந்த ராடை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், ராலில் போய் தான் முட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று தூக்கி இந்தானே போடுவாங்க, இந்தானே போட்டோம்னா இந்த பக்கம் கவர் வராது, இந்தானே தூக்கி போட்டோம்னா இந்த பக்கம் கவர் வராது. இதே அவுட்ரு பீமில் தூக்கி அவுட்டரில் போட்டோம்னா இந்த ஊக்கெல்லாம் போய் ஏறும்போது இன்னும் வந்து கவர் இல்லாமல் சுத்தமாக இடிக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த பீமில் வந்து கிங் அடித்து உள்ளே ஏற்றுறதுக்கான காரணத்தை சொல்கிறோம். இதில் கவர் பாருங்கள், க்ளீனாக வந்துருக்கு ரெண்டு பக்கமும். பாட்டு மூலியம் பாருங்கள், கவர் பிளாக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேசர் பிட்டு பின்னா என்ன, அது மாதிரி நம்ம டபுள் பிளின்த் எல் அடிக்கிறதுன்னு என்ன, அது மாதிரி எக்ஸ்ட்ரா கம்பினா என்ன, அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு ஆன் சைட்லேருந்தே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது மாதிரி மெயின் ராடுங்கிறது என்ன, எக்ஸ்ட்ரா கம்பிங்கிறது என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாதிரி நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.